நாம் எடுத்துக்கொள்வோம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நாட்களில் லெலிசா மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் அவன் கிடந்தான் அப்பொழுது இஸ்ரேவேலன் ராஜாவாக யோவா சனத்தில் வந்து அவன் மேல் விழுந்து அழுது என் தகப்பனே என் தகப்பனை இஸ்ரேவியலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே இருந்தவரே என்று அவன் அழுது அவன் புழம்பினான் கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் குறித்த நேரம் வந்தால் அது தீர்க்கதரிசியா இருந்தாலும் நீதிமானாயிருந்தாலும் யாரும் அதற்கு எதிர்த்து நிற்க முடியாது யாரும் தடை செய்ய முடியாது ரெண்டாவது ஒரு மனிதன் யாரை நம்பி இருக்கணும் ஆனால் யாரை நம்பி இருக்கிறோம் மூன்றாவது ஒரு சரீரம் அது எங்கே இருந்து வருகிறது திரும்ப அந்த சரீரம் எங்கே போகிறது நான்காவது நல்லவனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரே விதமாக தான் சம்பவிக்கிறது ஐந்தாவது கர்த்தர் ஒருபோதும் தவறு செய்கிற தேவன் அல்ல அவர் ஒருபோதும் தவறு செய்கிற தேவன் அல்ல மனிதன் தவறு செய்வான் மனிதன் ஏமாற்றுவான் மனிதன் தீமை செய்வான் மனிதன் அநியாயத்தில் சந்தோஷப்படுவான் ஆனால் ஆண்டவர் அவர் ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் தீமை செய்வதை போல இருக்குது சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் சூழ்நிலையை பார்க்காதபடி இந்த இயேசுவை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாய் நமக்கே அந்த ஆண்டவர் காண்பிப்பார் சரி என் தேவன் என் வாழ்க்கையில் அவர் நன்மை தாங்க செய்வார் அப்படின்னு யார் சொல்லுவா அப்படின்னா சூழ்நிலையை பார்க்காதபடி இந்த இயேசுவை மாத்திரம் பார்க்கக்கூடியவர்கள் அப்படி சொல்லுவாங்க முதல்ல ரெண்டாவது யார் அப்படி சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஆண்டவர் என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் அப்படி சொல்லுவாங்க மூன்றாவது கண்முடித்தனமான விசுவாசம் இந்த ஆண்டவர் மீது இருக்கக்கூடியவர்கள் அப்படி சொல்லுவாங்க நான்காவது நூறு சதவீதம் கர்த்தரை மாத்திரம் நம்பக்கூடியவர்கள் அப்படி சொல்லுவாங்க ஐந்தாவது பயத்தை பெரிதாக எண்ணாதபடி ஆண்டவரை பெரிதாக எண்ணக்கூடியவர்கள் அப்படி சொல்லுவாங்க ஆறாவது நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் நாம் கூப்பிடுகிற முதல் நபர் அது ஆண்டவராய் இருக்கிறவருடைய வாழ்க்கையில் அவங்க சொல்லுவாங்க என் கர்த்தர் எனக்கு நன்மை தான் செய்தார் ஏழாவது இதுதான் ஒரு சில வாரங்களாய் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் கூட என் தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையில் அவர் நல்லது தாங்க செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் நம்ம எடுத்த வசனம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் நம்ம எடுத்தோம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அந்த வசனத்தை எடுத்து ஐந்து விதமான காரியத்தை நம்ம பார்த்தோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் குறித்த நேரத்திலிருந்து அப்படியே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இது ஒரு சிலருக்கு கொஞ்சம் வேத ஞானம் உடையவர்கள் அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆரம்பித்த வசனமும் இந்த ஐந்து டாபிக்ஸ் குறிப்புகளும் ரெண்டும் எப்படி ஒன்றாக சிங்க் ஆகுது என்று தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அது தெரியல யாருக்கு தெரியலையோ வருகிற காலங்களிலே நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அது கோர்வையாக உங்களுக்கு நான் எடுத்து அதை நான் காண்பிக்க இருக்கிறேன் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு விஷயங்களும் அந்த ஏழு பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம் அதாவது யார் இந்த இயேசு வந்து என் வாழ்க்கையில் தாங்க செய்வார் என்று யார் சொல்வா அப்படின்ற அந்த ஏழு பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம் ஏழு குறிப்புகள் அதுவும் இந்த வசனத்திற்கு எங்கே வந்து வரும் அப்படின்ற காரியத்தை வருகிற காலங்களிலே உங்களுக்கு நான் இந்த காரியத்தை நான் சொல்லுவேன் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் என்னென்னா இந்த வசனத்தை நம்ம ஆரம்பித்தோம் இந்த ராஜாக்களில் ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நம்ம இந்த வசனம் ஆரம்பித்தோம் யோவாஸ் நம்ம இன்னும் செய்திக்குள்ளேயே போகலை அதுதான் உண்மை ஐ மீன் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் செய்திக்குள்ளே போகவே இல்லை இது ஆரம்பித்து எனக்கு தெரிந்து இது மூணாவது மாதமா இது மூன்றாவது மாதம் இந்த மூன்றாவது மாதத்தில் இன்னும் நான் செய்திக்குள்ளே போகலை இது எல்லாமே முன்னுரை தான் இன்ட்ரடக்ஷன் தான் நான் செய்திக்குள்ளே எப்போ போவேன்னா டிசம்பர் மாதம் தான் நான் செய்திக்குள்ளாகவே போவேன் இந்த யோவாஸ்குள்ள இந்த எலிசா தெற்கு நான் டிசம்பர் மாதம் தான் உள்ளே போக போகிறேன் அப்போ தான் செய்தியே உள்ளே ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம பார்க்க போகிற எல்லாமே முன்னுரை தான் லூவியா அமேன் அடுத்த நல்லவர் ஏழாவது கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட ஒரு மனிதன் சொல்லுவான் என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒருபோதும் தவறு செய்வதில்லை என்று ஆஃப் அ மஸ்ட் சீட் சின்ன விசுவாசம் பெரிய பெரிய அற்புதங்களை பெரிய பெரிய காரியங்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்யும் ஆனால் இந்த சின்ன இந்த கடுகளவு விசுவாசம் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று பிசாசு அவன் இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் பிசாசு அவன் முயற்சி செய்வான் எதற்கு இந்த சின்ன விசுவாசம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஏன் இந்த சின்ன விசுவாசம் தானே கடுகளவ விசுவாசம் தானே விஷயம் இல்லையே அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லலாம் ஆனா பிசாசுக்கு தெரியும் இந்த கடுகளவு விசுவாசம் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக கடந்து வந்தால் மலை போன்ற சூழ்நிலைகளை அவன் எழுதலே உடைத்து அவன் மேலே வர முடியும் என்று பிசாசுக்கு தெரிகிறது அலை லூயா தான் இந்த சின்ன விசுவாசத்தை விசுவாசம் கூட வரக்கூடாது என்பதற்காக முயற்சி செய்து கொண்டு இந்த விசுவாசம் வரக்கூடாதபடி தடை செய்கிற முதல் காரியம் இந்த விசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா நம்மளுக்கு நமக்குள்ளாக ஒரு எண்ணத்தை கொடுக்கிறான் நமக்குள்ளாக என்ன எண்ணத்தை கொடுக்கிறான் ஏய் என்னால இது செய்ய முடியாது என்னால இது பண்ண முடியாது எப்படி இந்த காரியம் நடக்கும் எப்படி இந்த காரியம் முடியும் இத்தனை வருஷ காலம் இந்த காரியத்திற்காக தான் நீ போராடி கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நாட்கள் இவ்வளவு மாதங்கள் இவ்வளவு வருடங்கள் இந்த காரியத்திற்காக எல்லாரும் முயற்சி செஞ்சாங்க எதுவுமே கை கூடலையே எப்படிங்க இது நடக்கும் இல்லை இந்த வியாதி கண்டிப்பாக தீராது இந்த சூழ்நிலை கண்டிப்பாய் மாறாது என்னுடைய கணவன் திருந்த மாட்டார் மாற மாட்டாங்க என்னுடைய பிள்ளைகள் மாற மாட்டாங்க என் மனைவி மாட்டா என்று இது நடக்காது இது கூடாது இது முடியாது என்ற எண்ணம் உங்களுக்குள்ளாய் கடந்து வரும் அமீன் பரிசு வேதாகமத்திலே மத்திலே மோசை என்ற ஒரு மனிதன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லீடர் எவர் ரெக்கார்டட் இந்த ஹோலி பைபிள் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சிறந்த தலைவனாக நம்ம பார்க்கக்கூடிய நபர் இந்த மோசே இந்த மோசையின் இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் வந்து அவர் முதல் முதல்ல வந்து அவர் வந்து சொல்றாரு என் ஜனங்களை இசரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து நீ வெளியே கொண்டு வாப்பா அப்படின்னு அவர் சொல்லும்போது இந்த மோசே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ற காரியத்தை கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம் யாத்திராக மூன்றாம் அதிகாரத்தில் பத்தாம் பதினோராவது வசனத்துல அவர் சொல்றாரு அன்றவர் சொன்ன இஸ்வேல் புத்திரர் ஆகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் உடனே அவர் சொல்றாரு ஐயோயோ நான் எப்படி இடத்துல நான் போகிறதுக்கு நான் எம் மாத்திரம் அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது வாட் மேட் யூ திங்க் தட் ஐ குட் எவர் கோ நான் போவேன் எப்ப எதை வச்சு நீங்க சொல்ல முடியும் நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று எப்படி உங்களால் சொல்ல முடியும் அடுத்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுது இது என்னுடைய சக்திக்கு மிஞ்சி இந்த காரியம் இருக்கிறது என்னுடைய சக்திக்கு மிஞ்சி இது இருக்குது நிச்சயமாக என்னால் செய்ய முடியாது அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அந்த அளவுக்கு இந்த காரியத்தை செய்கிற அளவிற்கு என்னால் முடியாது என் பிரியமான தேவஜனமே கர்த்தர் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காலத்துலேயும் அவரால் பயன்படுத்த முடியும் ஹலே லூயா எவ்வளவு உடைந்த ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஐயோ நான் அந்த அளவுக்கு நான் படிக்கலைங்க ஐயோ அந்த அளவுக்கு எனக்கு அறிவில்லை எனக்கு வயசாயிடுச்சு என் சரீரத்தில் அவ்வளவு வியாதி இருக்குது என் சரீரத்தில் அவ்வளவு பலவீனம் இருக்குது எப்படி என்னால் செய்ய முடியும் எப்படி என்னால் பண்ண முடியும் என்று ஒருவேளை நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த இயேசுவால இந்த தெய்வத்தால் முடியாது என்று ஒன்று எதுவுமே இல்லை அவர் எதை வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் அவரால் பயன்படுத்த முடியும் ஒரு கழுதையை கூட அவரால் பயன்படுத்த முடியும் பிழையாம் என்ற தீர்க்கதரிசி இடத்துல பேச ஒரு கழுதையை கூட அவரால் பயன்படுத்த முடியும் அதே கழுதை செத்து போச்சுன்னா அந்த கழுதையினுடைய எலும்பை சின்சோன் எடுத்து ஆயிரம் பேரை அவன் கொன்றான் அந்த கழுதையினுடைய எலும்ப வைத்து கூட என் தேவனால் பயன்படுத்த முடியும் அலை லூயா யோனா அவன் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டான் அவனை தூக்கி கடல்ல போட்டாங்க அவனை காப்பாற்ற ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார் மூன்று நாட்கள் இரவும் பகலும் அந்த மீன் எதுவுமே சாப்பிடல கர்த்தர் நினைச்சா உங்களை பாதுகாக்க ஒரு மீனை கூட பயன்படுத்த முடியும் அலை லூயா ஐ மீன் ஐயாயிரம் பேருக்கு மேலே எல்லாரும் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல சாப்பாடு இல்லை அந்த ஐயாயிரம் பேருக்கு அவரால் ஒரு மீனை வைத்து ஐயாயிரம் பேருக்கு அவரால் போஷிக்கவும் அவரால் முடியும் அலை லோயா அலை லோயா காகம் பொதுவாக காகங்கள் காக்காக வந்து காகங்கள் என்ன செய்யும் அதனுடைய எந்த இடத்துல சாப்பாடு இருக்கோ அந்த சாப்பாடை அடுத்த காகங்களோடு அடுத்த மிருகங்களோடு பகிர்ந்து கொள்ளாத ஒரு தன்மை இந்த காகங்களுக்கு உண்டு எது கொடுக்காதோ அதை வைத்து எளியாத்திற்கு தரிசியை ஆண்டவர் போஷித்தார் காகத்தை வைத்து தன்னுடைய பிள்ளைகளை அவர் போஷித்தார் அதே காகங்களை வைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுவருடைய கண்களை அவர் பிடுங்கவும் செய்வார் அலுவயா உன் தாயும் தகப்பனையும் தூஷிக்கிறவர்களுடைய கண்கள் என்ன செய்யுமா நதியின் காகங்கள் அதை பிடுங்கி போடுமா காக்காவை வைத்து போஷிக்கவும் அவரால் செய்ய முடியும் அதே காக்காவை வைத்து ஒரு மனிதனுடைய கண்களையும் அவரால் பிடுங்க முடியும் இந்த தெய்வத்தால் இந்த இயேசுவால் இது முடியாது இது நடக்காது என்று ஒன்றுமே இல்லைங்க உங்கள் உங்களுடைய வயது ஆண்டவருக்கு ஒரு தடை அல்ல உங்களுடைய வியாதி அவருக்கு ஒரு குறை அல்ல உங்களுடைய இயலாமை அது ஒரு பொருட்டே அல்ல ஹீ கேன் நியூஸ் எனி ஒன் ஹீ கேன் நியூஸ் எனிபடி யாரை வேணாலும் எப்போ வேணாலும் எந்த நேரத்திலும் அவரால் செய்யக்கூடும் அவர் சூழ்நிலைகளை தன்னுடைய சித்தத்திற்கு ஏற்றபடி தன்னுடைய நேரத்திற்கு ஏற்றபடி அவர் காலங்களையும் நேரங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிற இருக்கிறார் ஹலை லூயா ஹலை லூயா இந்த மோசையின் நேரத்துல வந்து அவர் சொல்றாரே என் ஜனங்களை நீ போய் விடுதலையாகி கொண்டு வா என் ஜனங்களுடைய சத்தம் என்னுடைய கிசவிகளில் குள்ளாய் கிடந்து வருகிறது அவங்க அவங்க படுற கஷ்டம் என்னுடைய கண்கள் பார்க்கவே பார்த்தது அவருடைய கூக்குரலின் சத்தத்தை என் காதுகள் கேட்கவே கேட்டது எப்படியாவது என் ஜனங்களை போய் நீ ஆகி கொண்டு வா என்று மோசையின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறான் இந்த மோசை சொல்றான் ஐயோ எப்படியா என்னால் எப்படி செய்ய முடியும் அந்த அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது அந்த அளவுக்கு எனக்கு என்னால் முடியாது என்று சொல்கிறான் அது மாத்திரமல்ல சொல்கிறான் பாருங்க மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு நான் சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் சொல்றான் இந்த ஜனங்கள் வந்து உங்க ஆண்டவருடைய பேர் என்ன அந்த பேர் என்ன யார் எல்லாம் சொன்னா அப்படின்னு கேட்டா நான் என்னங்க சொல்லுவேன் அவங்க கேட்கிற கேள்விக்கு என்னிடத்துல பதில் இல்லை நல்லா கவனமாக கேளுங்க இந்த மோசையினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வந்து ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் வேதம் அழகாய்ச்சி சொல்லுகிறது இந்த மோசையை பற்றி மோசை எகத்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் எப்படி ஆனானா வல்லவனானான் மீன் இந்த மோசைக்கு அவனுக்கு நல்ல அறிவு இருக்கு அவருக்கு நல்ல புத்தி இருக்கு நல்ல ஞானம் இருக்கு எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் அவருக்குள்ளாக சந்தேகமும் கடந்து வருகிறது பிசாசு என்னைக்குமே கர்த்தர் நம்மிடம் சொல்லுகிற காரியத்தை சந்தேகப்பட வைப்பான் உங்களுக்கு எவ்வளவுதான் நீங்கள் படித்திருந்தாலும் எவ்வளவுதான் அனுபவம் இருந்தாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார் கர்த்தர் ஒரு வாக்கு உங்களுடைய வாழ்க்கையில் விதைத்தார் பல நேரத்திலே பல சமயங்களிலே நீங்கள் சந்தேகப்படும்படியாக பிசாசு அவன் கொண்டு வருவான் நல்ல கவனமாக கேளுங்க இங்கே இந்த மோசையை தேடி ஆண்டவர் வரார் இந்த மோசையை தேடி வரார் அவனுக்கு அவருடைய வேலையை செய்ய இந்த மோசையை அவர் அழைக்கிறார் அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியும் இந்த மோசைக்கு என்ன தெரியும் இந்த மோசையால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது இந்த மோசை என்ன பண்ணுவான் என்ன அவனுக்கு பண்ண தெரியாது இன்று எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் ஐ மீன் கருத்தருக்கு தெரியுமா தெரியாதா அவருக்கு எல்லாமே தெரியும் ஹீ நோஸ் எவ்ரி உங்களை குறித்து என்னை குறித்து இந்த உலகத்தினுடைய எல்லா ஜனங்களை குறித்து இந்த ஆண்டவருக்கு அவருக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் வேதம் அழகாய் சொல்லுகிறது பதிமூன்றாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் முடிய நம்ம பார்க்கலாம் நீர் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர் என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர் நான் பிரம்மிங்க தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகளை அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் நான் ஒளிப்பிடத்தில் உண்டாகப்பட்டு பூமியின் தாழ்வடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் அங்க பாருங்க அவர் சொல்றாரு பாருங்க வசனம் சொல்லுது பாருங்க பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டபோது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாகிலும் இன்னும் சரீரத்தில் அவயங்களே உருவாகல எல்லாம் கிட்னி பிரெயின் லிவர் பால்கிரியாஸு லங்ஸு இருதயம் டிஷ்யூஸு செல்ஸு இப்படி எதுவுமே உருவாகிறதுக்கு முன்பதாகவே என் அவயங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதே என் அவருக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அவருடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கக்கூடிய காரியம் ஒன்றுமே இல்லை நம்ம எங்கே பிறப்போம் நம்ம யாருக்கு பிள்ளையாய் பிறப்போம் நம்ம எப்படி வளருவோம் நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் நம்ம யாருக்கு திருமணம் நடக்கும் நம்ம எந்த இடத்துல திருமணம் நடக்கும் எப்படி இருக்கும் என்ன பிள்ளைகள் எல்லாமே இந்த ஆண்டவருக்கு தெரியும் ஹலை லூயா ஹீஸ் ஆம்னி பொட்டன்ஸ் அதாவது ஆம்னி பொட்டன்ஸ் அப்படின்னா லாட்டினில் ஆம்னின்னா ஆல் பவர்ஃபுல் பவர்ஃபுல் ஆல் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அலே லூயா அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை அவருடைய சுவாசம் ஒரு குழாய் வந்தா செத்த சரீரம் உயிர் பெறும் அந்த அளவுக்கு அவருடத்துல வல்லமை உண்டு அலே லூயா அலூயா எனி திங் அவரால எல்லாம் செய்ய முடியும் அவர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு காரியமும் இல்லை அதான் யோபன் புத்தகத்துல முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல யோபு வந்து குறித்து அவர் சொல்கிறார் பாருங்கள் இருபத்தி மூன்றாம் வசனத்துல நம்ம பார்க்கலாம் சர்வ வல்லவரை கண்டுபிடிக்க கூடாது அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர் பாருங்க அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர் அவர் மகா நீதிபரர் அவர் ஒடுக்க மாட்டார் அதே போல நீங்க யோபன் புஸ்தகத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வழியில் விரித்து அதாவது உத்தர மண்டலம் அப்படின்னா வானம் என்று அர்த்தம் அவர் வானத்தை வெட்ட வழியில் விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் வாருங்க எப்படிங்க அதெல்லாம் செய்ய முடியும் யோசித்து கொஞ்சம் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் வசன அவர் யோபி சொல்கிறார் ஆண்டவர் என்ன செஞ்சாரு அவர் வானத்தை உத்தர மண்டலம்னா வானம் அவர் வானத்தை வெட்ட வெளியில் விரித்து ஒரு பெட்ஷீட் விரிக்கிறதை போல விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறாரா அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார் அதன் வாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை யோசித்து பாருங்க ஆண்டவர் எப்படி காரியங்களை இந்த பூமியை அவர் உண்டு பண்ணியிருக்கிறான்னு பாருங்க பத்தாவது வசனம் பாருங்களேன் அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவட்டம் வட்டம் தீர்த்தார் வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும் பதினாலு பாருங்க இந்த வசனம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் நேரம் இல்லை அதனால நான் அப்படியே தாவி கொண்டே நான் போகிறேன் பதினான்காவது வசனம் பாருங்க இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள் அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் அவர் சொல்றாரு இவ்வளவு விஷயம் நான் சொல்றேன் இதெல்லாம் கொஞ்சம் தான்ப்பா இதெல்லாம் தான் இதெல்லாம் கடுகளவு தான் சின்ன விஷயம் இதை காட்டிலும் இன்னும் ஆண்டவரை குறித்து பெரிய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு தெரிகிற அளவிற்கு கூட எனக்கு ஞானம் இல்லை எனக்கு அறிவு இல்லை அவர் சர்வ வல்லமை உள்ளவர் யாருக்கு வேணாலும் அவர் பலனை கொடுக்க முடியும் யாருக்கு வேணாலும் அவர்களிடத்துல இருந்து அந்த பலனை எடுக்கவும் முடியும் தாவிது அவன் சின்ன ஒரு பையன் அவன் ஆடுகளை மெய்த்து கொண்டு இருக்கிறான் அவன் ஒண்ணும் சாமுவே இல்லை பதினேழாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது சவுல் ராஜாவுக்கு முன்பாக அவன் நின்று கொண்டு அவன் சொல்லுகிறான் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்தை பார்க்கும்போது நல்ல சுவாரஸ்யமாக அந்த வசனம் இருக்கும் பாருங்களேன் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது முப்பத்தி நான்காவது வசனம் தாவிது சவுளை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து இருக்க ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பு வித்தேன் என் மேல் பாய்ந்த போது தாடியை பிடித்து அதை அடித்து நான் கொன்று போட்டேன் பாருங்க ஒரு சின்ன பையன் ஒரு சிங்கத்தையும் கரடியும் எப்படிங்க கொல்ல முடியும் ஒரு சின்ன பையனா இருந்தா கூட அவனுக்குள்ளாக பலனை வைக்க வேண்டும் என்றால் அவனால் செய்ய முடியும் அந்த பலன் கரடையவும் சிங்கத்தையும் பீறி போட்டு அதை கொல்ல வேண்டும் என்று நினைத்தா கூட அதையும் இந்த தேவனால் செய்ய முடியும் ஏதாவது சொல்கிறா நான் அதை தொடர்ந்து போய் சிங்கத்துக்கு பின்னாடியும் கரடிக்கு பின்பாகவும் யாராவது ஓட முடியுமா சிங்கமும் கரடியும் தான் நம்மளை துரத்திட்டு வரும் நம்ம தான் ஜீவன் தப்பாக ஓடணும் அதுன்னு சொல்லுவாங்க கரடிக்கும் சிங்கத்திற்கு பின்பாக யாருமே ஓடவே முடியாது அப்படி ஓடினா அது வேஸ்ட்டு தான் தப்பிக்கவே முடியாது அது கரடி வந்து பாய்ந்து பாய்ந்து வந்து ஒரு மனிதனை பிடிக்கும் சிங்கம் அப்படி வேகமாய் வந்து பிடிக்கும் ரெண்டு மிருகத்திடத்திலிருந்து ஒரு மனிதன் தப்பிக்கவே முடியாது வேதம் சொல்லுகிறது தாவிது சொல்கிறாரு நான் சிங்கத்திற்கு பின்பாக கரடிக்கு பின்பாக நான் ஓடிப்போய் அதை பிடித்து அதை அடித்து நான் கொன்று போட்டேன் இது எப்படி முடியும் கர்த்தர் நினைச்சா இது முடியும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் எதுலெல்லாம் நீங்கள் பலன் இல்லாமல் சோர்ந்து போய் ஐயோ இந்த பிரச்சனை அவ்வளவு பெருசா இருக்கு இந்த பாடுகள் இவ்வளவு பெருசா இருக்கு இந்த போராட்டத்தினால போராட முடியல என்னை துரத்தி கொண்டே வருது இந்த பிரச்சனை இந்த பாடுகள் என்னை துரத்தி கொண்டே வருது எப்பயோ நான் பண்ண தப்பு எப்பயோ நான் பண்ண முட்டாள்தனத்தினால இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை பின்தொடர்ந்து கொண்டு வந்துட்டு கொண்டு இருக்கிறது என்னால் ஓட முடியல அந்த பிரச்சனையிலிருந்து என்னால் தப்பிக்க முடியல அந்த இருந்து தப்பிக்கவே முடியாது யாராலையும் எப்படி ஒரு சிங்கத்திற்கும் ஒரு கரடிக்கு பின்பாக நம்ம ஓடும் போது கரடியும் எப்படி நம்ம தப்பித்து ஓட முடியாதோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் சிங்கம் போன்ற கரடி போன்ற பிரச்சனைகள் தப்பித்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனைகள் என்னை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது நான் மாட்டிக்கொண்டேன் ஐயோ ஒன்றும் செய்ய முடியலையே ரொம்ப வருஷமா இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில இருக்கு ரொம்ப வருஷமா இந்த போராட்டம் என்னை கீழே ஒடுக்கி எந்த நிமிஷம் வேணாலும் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகிற ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கை இருக்கு என்று வேதனையோடு ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தால் என் பிரியமான தேவ ஜனமே கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளாய் கடந்து வந்தாள் அது சிங்கம் போன்ற கடரி போன்ற பிரச்சனையா இருந்தாலும் அது உங்களை துரத்த முடியாது நீங்க அவைகளுக்கு பின்பாக நீங்க அவைகளை துரத்தி அவைகளை அடித்து அவர்களை முறியடிக்கிற தேவ பலன் உங்களுக்குள்ளாய் கடந்து வரும் அப்படிப்பட்ட பலனை அப்படிப்பட்ட கிருவையை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன் இந்த இயேசு மீது கடுக அளவு விசுவாசம் வேங்க கரடி போன்ற சிங்கத்தை போன்ற பிரச்சனைகளை கூட பீறி போடுகிற பலனை இந்த இயேசு உங்க வாழ்க்கையில தருவார் ஹீ இஸ் ஆம்னி போட்டன்ஸ் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஹீ இஸ் ஆல் பவர்ஃபுல் அலுவயா அந்த சுவாசம் வந்தாலே போதுங்க இந்த சர்வ வல்லமை உள்ள இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சுவாசம் வந்தால் போதும் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மறித்து போன ஒரு நிலையில் காணப்படுகிறதோ அநேகர் அவருடைய பணம் அவருடைய வாழ்க்கையில் மறித்து போன ஒரு நிலையில் இருக்கும் அவ்வளோதாங்க இந்த பண கஷ்டத்தினால என்னால் மீளவே முடியல இந்த குடும்ப சண்டைகள் குடும்ப பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் அவ்வளோதான் இந்த உறவு செத்து போனதை போல இருக்கு என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பெலன் நல்லாதாங்க இருந்துச்சு நல்ல உற்சாகமான ஒரு ஒரு சரீரமா இருந்துச்சு நல்ல உற்சாகமான ஒரு நபராய் நான் இருந்தேன் ஆனா என்னைக்கு இந்த பிரச்சனை வந்ததோ என்னைக்கு இந்த கஷ்டம் வந்ததோ அன்னையோட எல்லாமே என்னை விட்டு போனதை போல இருக்கு எந்திரிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு நல்லா தூங்குவேன் நல்லா சாப்பிட தான் நாங்கள் செய்வேன் ஆனாலும் சாப்பிடாத மாதிரி சரீரத்தில் பலன் இல்லாத மாதிரி நல்லா தூங்கியும் நல்ல ஒரு தூக்கம் இல்லாதபடி அவ்வளவு டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அவ்வளவு ஒரு ஒரு சரீரத்தில் எதையோ ஒரு இழந்த ஒரு ஒரு சூழ்நிலை என்னுடைய சூழ்நிலையாக இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சொன்னீங்கன்னா என் தேவன் அவர் உங்களை தேடி வந்து நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பலனை ஒரு ஆசிர்வாதத்தை ஒரு வல்லமையை அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார் ஹலே லூயா பவர்ஃபுல் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் யாருக்கு வேணாலும் பலனை கொடுக்க முடியும் யாருக்கு வேணாலும் அவர்களுடைய சரீரத்திலிருந்து பலனையும் எடுக்க முடியும் வருஷத்து வயதாக பார்த்து ஊசியா ராஜா சவுல் ராஜா ஆகாபு எசபேலு ஏரோது பெரிய பெரிய ராஜாக்கள் ஒன்றும் இல்லாமல் நொடி பொழுதலை கீழே மன்ன கவினார்கள் நேபுகாத் நேச்சார் அந்நாட்களிலே நினைத்து பார்க்க முடியாத ஒரு வல்லமையை கொண்ட ஒரு ராஜா நேபுகாத் நேச்சார் ராஜா மிருகத்தை போல அவன் மாறினான் கர்த்தர் நினைச்சா ஒரு நொடி பொழுதலே சூழ்நிலைகளை மாற்ற முடியும் கர்த்தருக்கு நம்மை குறித்து எல்லாமே தெரியும் ஹி எஸ் ஆம்னி பொட்டன்ஸ் அதாவது சர்வ வல்லமை உள்ள தேவன் ரெண்டாவது இந்த கர்த்தர் யார் தெரியுமா அப்படின்னா அவருக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு மறைவானது அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை ரோமர் கழுது நிருபத்துல பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம் ரோமர் கழுதுல நிருபம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாக இருக்கிறது அவர் சொல்றாரு பாருங்களேன் அவர் சொல்றாரு பாருங்க பவுல் சொல்றாரு ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் தேவனுடைய ஞானம் தேவனுடைய அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் சயின்ஸ் ஐ மீன் இந்த தெய்வம் யார் முதலாவது என்ன சொன்னேன் ஆம்னி பொட்டன்ஸ் ஆம்னி பொட்டன்ஸ்னா யாரு சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆல் பவர்ஃபுல் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன வேணாலும் செய்ய முடியும் எப்படி வேணாலும் செய்ய முடியும் யாருக்கு வேணாலும் செய்ய முடியும் நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை அவரால் செய்ய முடியும் ரெண்டாவது என்ன பார்த்தோம் ஆம்னி சயின்ஸ் ஆல் நோயிங் அவருக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு மறைவானது ஒன்றுமேல அவருடைய ஞானமும் அறிவும் ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் எந்த மனுஷனாலும் அதை அளக்கவே முடியாது யோசித்து கூட பார்க்க முடியாது இன் ஓஸ் எவ்ரி திங் எளியா வந்து அவர் குகைக்குள்ள போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார் அவர் பயந்து போய் எஸ்எப்எலுக்கு பயந்து போய் அவர் போய் கொகைக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவர் கேட்குறாரே உனக்கு என்னப்பா எங்க வேலை உனக்கு என்ன இங்க வேலை இவர் எங்க இருந்தாலும் அது ஆண்டவருக்கு தெரியும் இவர் எந்த இடத்துல ஒளிந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தருக்கு தெரியும் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் எதை கண்டு நீங்கள் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறீங்க இந்த ஆண்டவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை நேற்று என்ன நடந்ததுன்னு தெரியும் உங்களுடைய இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நொடி பொழுது வரைக்கும் இனிமேலும் வரப்போகிற நாட்களிலும் என்ன நடக்க போகுது என்று அவருக்கு தெரியும் அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது யோபின் புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் ஏழாம் வசனத்துல பத்தாவது வசனம் வரைக்கும் தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீ ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீ அறிய கூடுமோ அது வானபரியந்தம் உயர்ந்தது உம்மாலை என்ன ஆகும் அது பாதாளத்திலும் ஆழமானது நீ அறிய கூடியது என்ன அதன் அளவு பூமியை பார்க்கலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கலும் இருக்கிறது அவர் பிடித்தாலும் அவர் அழைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார் தேவனுடைய அந்தகர ஞானத்தை நீ ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீ அறியக்கூடுமோ ஹலே லூயா அவன் இந்த கர்த்தருக்கு எல்லாமே தெரியுங்க நம்ம என்ன செய்கிறோம் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் நம்ம என்ன செய்வோம் இது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை பவுல் வந்து கர்த்தருடைய ஜனங்களை சிறைப்பிடிக்க அவன் போகிறான் அவன் வந்து கவர்மெண்ட் ஆர்டரு ஜீவா வாங்கிட்டு போகிறான் கருத்தருடைய ஜனங்களை அவங்கள துன்பப்படுத்தி கொள்ள அவர்களை சிறைப்பிடிக்க அவர்களை துன்புறுத்த சவுள் போகிறாரு அப்போ போகிற வழியில் ஆண்டவர் கடந்து வருகிறார் அவருக்கு தெரியும் அவன் எங்கே போகிறான் ஆண்டவருக்கு தெரியும் இந்த பவுல் எங்கே போகிறான் என்ன செய்ய போகிறான்னு தெரியும் அவர் வந்து கேட்குறாரு ஏய் சவுளே சவுளே ஏன் பா நீ என்னை கஷ்டப்படுத்துகிற ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிற ஏன் என்னை துன்பப்படுத்துகிற யாரு யாருப்பா நீங்க யாரு யாரு நீங்க யாரு நீங்க நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அவ்வளவுதான் ஒரு நொடிதான் அவனுடைய வாழ்க்கையே தலைகீழாய் புரண்டது அவனுடைய பாதை மாறினது இயேசுவுக்கு விரோதமாக விசாசுக்கு நேராக அவனுடைய பாதை இருந்தது இந்த ஆண்டவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினாரு அவனுடைய பாதை இயேசுவுக்கு நேராக கடந்து வந்தது இந்த நாளிலே உங்களுடைய பாதை எதற்கு நேராகி இருக்கிறது வேதனைக்கு நேராக பாவத்திற்கு நேராக பல கஷ்டங்களுக்கு நேராக பயத்துக்கு நேராக தோல்விக்கு நேராக போராட்டத்திற்கு நேராக அவமானத்துக்கு நேராக கண்ணீருக்கு நேராக எதற்கு நேராக உங்களுடைய பாதை போய் கொண்டு இருக்கிறது எதற்கு நேராக போய் கொண்டு இருந்தாலும் இந்த இயேசு அவர் உங்களுக்கு முன்பாய் அவர் கடந்து வருகிறார் இந்த போகிற பாதை யாருக்கு வேணாலும் தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் செய்கிற விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த இயேசுவுக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு அசைவும் இந்த இயேசுவுக்கு நன்றாக தெரியும் நீங்க தனியா இருக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் நான் வேதனையோடு இருக்கிறேன் ஐயோ என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை நீ சாப்பிட்டியா அப்படின்னு கூட கேட்கறதுக்கு ஒருவருமே இல்லையே வேதனையோடு ஒருவேளை நீங்கள் இருந்தால் இந்த இயேசுவுக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் கடந்து போகிறீங்க என்று அவருக்கு தெரியும் என்ன நிலையில நீங்கள் என்று தெரியும் எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் நீங்கள் என்று தெரியும் நீங்க குகைக்குள்ள நீங்கள் இருந்தாலும் உங்களை தேடி அவர் வருவார் உங்களுடைய பாதை வேறு திசையில இருந்தாலும் அந்த பாதையிலே அவர் உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து வருவார் மனைவியாக ஆபரகாமை தேடி வந்தார் சொல்றாரு உனக்கு நானும் ஒரு குழந்தையை நான் தருவேன் பதினேழாம் அதிகாரத்துல நீங்க ஆதி ஆகமும் பதினேழாம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது போது ஒன்றாம் வசனத்துல இருந்து நாம் பார்க்கலாம் ஆபராம் தொன்னூற்றி எண்பத்தி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்ன செய்யா உத்தமனாயிரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் அப்புறம் நீங்க வாசிங்க பதினைந்தாவது வசனம் பின்னும் தேவன் ஆபர்காமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும் நான் அவளை ஆசிர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவன் சாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே சாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார் பதினேழு பாருங்களேன் அப்பொழுது ஆபரகாம் குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே அவன் சொல்லி கொண்டான் இருபத்தி ஒன்று நீங்கள் வாசிங்களேன் வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார் அலூயா எதுவுமே இல்லாத ஒரு நிலை ஒரு வெறுமை ஒரு கஷ்டம் ஒரு போராட்டம் ஒரு அவமானம் இப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுடைய நிலையாய் இருந்தாலும் வருஷங்கள் ஆகிடுச்சுங்க காலங்கள் முடிஞ்சு போச்சு இனிமேல் என் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் வராது இனிமேல் என் வாழ்க்கையில் என் சூழ்நிலையை மாற்ற யாராலையுமே முடியாது என்று ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் சொல்லி கொண்டு இருந்தால் என் தேவனாகிய கருத்தர் உங்களுடைய நிலை என் என்ன என்று அவருக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நில வேதனையோடு நீங்க இருக்கிறீங்க என்று அவருக்கு தெரியும் உங்களுக்கு விரோதமா யார் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க உங்களுக்கு விரோதமா யார் குழி வெட்டி கொண்டு இருக்கிறாங்க உங்கள் முதுக்கு பின்பாக யார் பேசி கொண்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் அவர் கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்கிறார் அலே லூயா நீங்க வேணா கேட்காமல் இருக்கலாம் உங்களுடைய சத்துருக்கள் பேசுவதையோ உங்களுடைய எதிரிகள் உங்களை குறித்து யோசிக்கிற காரியத்தையோ உங்களுக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு மறைவானது எதுவுமே இல்லை அவருக்கு முன்பாக எல்லாமே வெட்ட வெளிச்சமா இருக்கிறது அவருக்கு முன்பாக ஒருவனும் எதுவும் செய்ய முடியாது அவர் ஹீ இஸ் ஆம்னி சைன்ஸ் அதாவது அவருக்கு எல்லாமே தெரியும் இந்த தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அதாவது என்ன சொன்ன இஸ் ஆம்னி பொட்டன்ஸ் சர்வ வல்லமை உள்ள தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் எதுவனாலும் செய்ய முடியும் என்ன என் மோசை சொல்றான் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது நான் பார்வன் ராஜாவுக்கு முன்பாக என்னால் போய் நிற்க முடியாது யார் இடத்துல சொல்றாரு மோசே சர்வ வல்லமையுள்ள தேவன் இடத்துல சொல்றாரு அவர் சொல்றாரு அவங்க போய் கேள்வி கேட்டாங்க நான் என்ன சொல்லுவேன் ஹிஸ் ஆம்னி சைன்ஸ் அதாவது ஆல் நோயிங் அவருக்கு எல்லாமே தெரியும் மோசை போனா அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவன் என்ன சொல்லணும் இனோஸ் எவ்ரி திங் அலே லூயா இந்த மாதத்தில் எப்படி உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்க கடந்து வந்தீங்க என்று யோசித்து பாருங்க எப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டீங்க என்று யோசித்து பாருங்க எப்படி உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது என்று யோசித்து பாருங்க இது உங்களுடைய ஞானத்தினாலையா உங்களுடைய திறமையினாலையா உங்களுடைய அறிவுனாலையா இந்த காரியத்தை நீங்கள் நீங்கள் கடந்து வந்தீங்க என்று யோசிக்கிறீர்களா இது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கிரியே செய்தபடினாலே ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சூழ்நிலையில் என்னென்ன பிரச்சனைகள் பிசாசு கொண்டு வருவான் எந்தெந்த இடத்துல மறைவான கண்ணிகளை வலைகளை அவன் வைத்திருக்கிறான் யார் மூலமாக பிரச்சனை வரும் யார் மூலமாக போராட்டம் வரும் யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பு நிற்பார்கள் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி அந்த மறைவான அந்த கண்ணிகளிலிருந்து எப்படி அந்த மறைவான அந்த சூழ்ச்சிகளிலிருந்து அந்த குழியிலிருந்து நீங்கள் எப்படி பாதுகாக்கப்படணும் எப்படி தப்பித்து கொள்ளணும் என்று கர்த்து உங்களை அவர் வழி நடத்தினபடினாலே இந்த மாதத்தை நம்ம நம்ம முடிக்க இந்த மாதம் ஆரம்பித்த இந்த கடைசி நாள் வரைக்கும் அவருடைய ஞானம் நமக்குள்ளாக இருந்து செயல்பட்டபடினாலே நம்ம இந்த நாட்களை கடந்து வந்தோம் He knows everything. He is omniscience. அவருக்கு மறைவானது தெரியாதது ஒன்றுமே இல்லை ஹலோ லூயா இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் ஐ மீன் மோசி சொல்கிறாரு அன்று உரை என்னால் முடியாதுப்பா நான் ஆடுகளை மைத்து கொண்டு இருக்கிறவேன் நான் சாதாரண இந்த எதுவுமே இல்லாத இந்த வெறுமையான இந்த மீதியான் தேசத்தில் அது என் ஆடுகள் கூட கிடையாது என்னுடைய மாமனாருடைய ஆடுகளை நான் மைத்து கொண்டு இருக்கிறேன் நான் எப்படி ராஜாவுக்கு முன்பாக நான் நிற்பேன் இந்த மோசையை அழைக்கிறதற்கு முன்பதாகவே இந்த மோசையால் என்ன முடியும் இந்த மோசையால் என்ன பண்ண முடியும் இந்த மோசையால் என்ன பண்ண முடியாது இவன் என்ன பேசுவான் என்ன பேச மாட்டா என்று எல்லாமே அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இயேசுவால் பெரிய காரியம் செய்ய முடியுமா முடியாதா அதை உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் இந்த இயேசுவுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன ஞானம் இருக்குது இந்த ஞானத்தை வைத்து நீங்கள் என்ன செய்ய முடியும் எப்படி இந்த போராட்டத்தை இந்த பிரச்சனைகளை இந்த பாடுகளை இந்த சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க முடியும் ஹீ நோஸ் அவரி திங் ஏன்னா என்னால் நான் பலவீனமாக இருக்கிறேன் வயசாயிடுச்சு வியாதியாக இருக்கிறேன் படிக்கலை அசிங்கமாக இருக்கிறேன் நான் அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை என்ன வேணாலும் சொல்லலாம் தேவனுடைய பலன் உங்களுக்குள்ளாய் வந்தா சர்வ வல்லமையுள்ள தேவன் ஈஸ் ஆல் பவர்ஃபுல் ஆம்னி பொட்டன்ஸ் அவருடைய பலன் உங்களுக்குள்ளாய் வந்தா எப்படி தாவது சின்ன பையன் பதினாறு பதினேழு வயது பையனுக்குள்ளாக தேவன் ஒரு பலனை வைத்தாரோ அதை விட அதிகமான ஒரு பலத்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த இயேசுவால் அவர் வைத்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை வழிநடத்தி உங்களை உயர்த்தி உங்களை எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவிற்கு இந்த இயேசுவால் செய்ய முடியும் அவர் சர்வ வல்லமையுள்ள உள்ள தேவன் லூயா ஹாலு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை என் தேவனாகிய கருத்து இந்த வாரம் மாத்திரமல்ல அவருடைய வருகை பறிந்த உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தும் என்று நான் நம்பி நான் விசுவாசிக்கிறேன் நம்ம யாவரும் கண்களை மூடுவோம் மகா பரிசுத்தம் உள்ள தேவனே அப்பா அவடைய பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளுக்காக வாக்கு தத்துவங்களுக்காக நன்றி இந்த நாளிலே அன்றுவரே அநேக அநேக நேரம் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு சமயத்திலையும் எங்களால் எதுவும் செய்ய முடியாது எங்களால் எதுவும் பண்ண முடியாது என்று நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம் சர்வ வல்லமே உள்ள தேவன் யூ ஆர் ஆம்னி பொட்டன்ஸ் ஆல் பவர்ஃபுல் மழக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆர் ஆல் நோயிங் யூ ஆர் ஆம்னி சயின்ஸ் உமக்கு மறைவானது எதுவுமே கிடையாது ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் கடுகு அளவு விசுவாசம் உங்கள் மீது நாங்கள் வைக்கிறது இல்லப்பா மழை போன்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உங்கள் மீது நாங்கள் வைப்போம் நீங்கள் எது செய்தாலும் எங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு தாங்க செய்வீங்க அண்டு வரை நீங்கள் எது செய்தாலும் நல்லதுக்கு தான் செய்வீங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் இருதையும் யோசனையும் எங்களுடைய வாழ்க்கையில் வர உதவி செய்யுங்க யோவாஸ் இந்த ராஜாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அல்ல அவனுடைய விசுவாசம் எல்லாமே எலிசா தெற்குதர்சின் மேலே இருந்தது அவனுடைய நம்பிக்கை நூறு சதவீதம் அவன் நம்பின மனுஷன் இந்த எலிசா தெற்கு தரிசியாக இருந்தது ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் செய்யாதபடி அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் நாங்கள் இல்லாதபடி மனிதர்களை நம்பாதபடி சூழ்நிலையை நம்பாதபடி பணத்தையும் ஆண்டவர் எங்களுடைய பலத்தையும் நம்பாதபடி இயேசுவை மாத்திரம் நம்பக்கூடிய நபர்களாய் நாங்கள் மாற நாங்கள் வாழ நாங்கள் இருக்க நீர் உதவி செய்யுங்க இப்படிதான் இருக்கிறதே பார்க்கலாம் இன்னும் இன்னும் அந்த ஒரு உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் வளர நீர் உதவி செய்வீராக பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த வாரம் முழுமையுமாக நேரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏ இந்த ஜெபத்தை தல் இந்த ஜபத்தை நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்